என்ன கவனிக்கிறீங்களா இது நம்ம மிஷன் ஃபைட் பேக் फ्रॉम அவேர் இந்தியா நான் உங்க சாய் வர்ஷா இன்னைக்கு உங்களுக்கு விமன் செல்ஃப் டிஃபென்ஸ் அதாவது பெண்கள் தங்களை தாங்களே எப்படி தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் எனக்கு தெரிஞ்சத உங்களோட ஷேர் பண்ண போறேன் இப்போ நம்ம பார்த்த சினாரியோ என்னன்னா நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கேன் யாரோ சடனா ஒரு ஹேண்ட்பேக் புடிச்சு இழுக்குறாங்க அந்த டைம்ல என்ன எப்படி காப்பாத்துக்கணும் சப்போஸ் பேக்ல வேல்யூபிள்ஸ் இருந்துச்சு அந்த பேக்கை எப்படி காப்பாத்துக்கணும் சுத்தி இருக்க எல்லாரும் எப்படி ஹெல்ப் கூப்பிடணும் அப்படிங்கறத பாத்தோம் ஆமா இப்போ நம்ம லாக் டவுன்ல தான இருக்கோம் பத்திரமா வீட்ல இருக்கோம் அப்படி எங்க பேக் மாட்டிட்டு எல்ல போக போறோம் அப்படினு யோசிச்சீங்க அப்படினா இந்த லாக் டவுன் ஒரு நாள் முடியதா போகும் திருப்பி நம்ம சுதந்திரமா அந்த வீதிகள்ல எல்லாம் பேக்ல மாட்டிட்டு போக தான போறோம் ஏன் நம்மள சில பேர் இப்ப வெளிய போயிட்டு தான இருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சமயத்துல மக்களோட நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கு சொல்லவே வேண்டாம் எல்லாரும் மாஸ்க் போட்டு சுத்திட்டு இருக்காங்க நாம அட்டாக் பண்ண போறவங்க யாரு என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மாதிரி நேரங்கள்ல கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா உஷாரா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சோ அதுக்காக தான் இந்த சீரிஸ் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இப்போ நம்ம பண்ணத டீடைலா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் நான் இப்ப நடந்து போயிட்டு இருக்கும்போது ஏன்னா திடீர்னு பேக் புடிச்சு இழுக்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் பண்ற ஒரே விஷயம் என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கையில மாட்டுறது ஒரு பகுதியை பிடிச்சோ இல்ல பேகோட எண்டை பிடிச்சோ அது இழுத்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் இப்போ நம்மளும் இழுத்துட்டு இருக்கோம் அவங்களும் இழுத்துட்டு இருக்காங்க ரெண்டு விஷயம் நடக்கலாம் என்ன அப்படின்னா நான் இழுக்கிறேன் என்ன விட போர்த்து அவங்க இழுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம கையில அந்த கிரிப் லூஸ் ஆகி அவங்க கிட்டே பேக் போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா நானும் விடாம பிடிச்சிட்டு இருக்கேன் அவங்களும் விடாம பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம வந்து பாத்துட்டு நிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அமையலாம் இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ போலாம் நான் இழுக்கிறேன் என்ன விட போர்ஸ் அவங்க இழுக்கிறாங்க என் கையில கிரிப் லூஸ் ஆகி பேக் அவங்க கிட்ட போயிடுச்சு அவங்க கிட்ட பேக் வந்து அடுத்த செகண்ட் அவங்க வந்து ஓடணும் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு தான் பார்ப்பான் அவங்க அப்படி ஓடும் போது நம்ம சுதாஷ்டிட்டு நம்மளும் அவங்க கூடயே ஓடுறதோ இல்லை ஸ்ட்ரெச் பண்ணி அவனோட காலர் அவனோட டிஷர்ட் அவன் ட்ரெஸ்ஸையோ இல்லை அவனோட கையையோ அவன் கையில் இருக்க பேக்கையோ ஏதோ ஒன்று பிடிச்சி அவனை ஸ்டாப் பண்ணணும் மோஷனில் இருக்க நம்ம ஸ்டாப் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ஜர்க் ஆவாங்க ஆனதுக்கு அப்புறமா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுட்டு அவனோட முட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஜாயிண்டில் வேகமாக அழுத்தமாக ஒரு எத்து விடணும் எத்து விட்ட உடனே அதை ஃபோர்ஸாக பண்ணோடனே அவன் இப்படி கீழே போய் விழுந்துருவான் அவன் விழுந்த அடுத்த செகண்ட் அவனோட முதுகில் நம்ம முட்டியை வச்சு ஒரு எத்து எத்துறதோ இந்த மாதிரி எத்தி இப்படி எத்துறதோ ஏதோ எத்தி அவனை முன் பக்கமாக குப்புற விழுந்து வைக்க போகிறோம் குப்புற விழுந்ததுக்கு அப்புறமா மேலே ஏறி உட்காந்து அவனை அடிக்கிறதோ இல்லை அவன் மண்டையை வந்துட்டு தரல முட்டை வைக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதோ இல்லை அவன் படுத்துட்டு இருக்கமோ அவன் முதுகு மேலே ஏறி இப்படி ஸ்ட்ராங் பண்ணுறதோ ஏறி எவ்வளோ வேகமாக மிதிக்கணும் அவ்வளோ வேகமாக மிதிக்க மிதிச்சுட்டே ஊரை கூப்பிடுறதோ இந்த மாதிரி விஷயம் பண்ணலாம் ஊரை கூப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அவனை என்ன பண்ணுறது அப்படின்றத அம்மா பார்த்துட்டு நம்ம சேஃபாக நம்ம பேக்கோட அந்த எத்தி எஸ்கேப் பண்ணலாம் என்னவா இருக்கும் அப்படின்னா நான் இந்த பக்கம் விடாம என் பேக்க புடிச்சிட்டு இருப்பேன் அவங்க அந்த பக்கத்துல இருந்து புடிச்சிட்டு இருக்காங்க சோ நல்லா இழுத்து இழுத்து ஈக்குவல் போஸ்ல ஃபேஸ் டு ஃபேஸ் நிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கையெல்லாம் அவங்க கையை திருப்பி பேக்கோட திருப்பி புடிச்சுக்காரு புடிச்சு வச்சுட்டு இந்த கை ரெண்டு கால் சும்மா இருக்கு இந்த கையை வச்சு அவங்களை அடிக்கிறதோ அவங்களோட காதில் அடிக்கிறதோ மூக்கில் குத்துறதோ இந்த மாதிரி அவங்களை ஹார்ம் பண்ணுறது இந்த காலை வச்சு இப்போ தூக்கி நம்ம கிக் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த கையில் அவங்க எங்கேயாச்சும் அவங்கள ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த காலை நல்லா தூக்கி அவங்களோட க்ரோயிங்கில் அவங்களோட பால்ஸில் தான் நம்ம கிக் பண்ண போகிறோம் ஸோ இப்போ எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நல்லா இப்படி தூக்கி இப்படி மடிச்சு இப்படி ஒரு கிக் அதை ஃபோர்ஸாக ஒரு கிக் கிக் பண்ணதுக்கு அப்புறமா அது எக்ஸ்ட்ரீம் பெயினில் அவங்க அன்கான்ஷியஸ் ஆகிடுவாங்க நம்ம அங்கேருந்து போயிடலாம் ஆனால் அதை கிக் பண்ணும் போது சப்போஸ் நம்ம கரெக்டாக பாயிண்ட் பண்ணலை நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு கிக் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் யோசிக்காமல் அடுத்த கிக் அதுவும் கரெக்டாக இல்லைன்னா அதுக்கும் அடுத்த கிக் எதில் நிற்கிறவங்க யோசிக்க விடாமல் அடுத்தடுத்து அடி கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால அவங்க கொஞ்ச நேரம் அது வெளியே பெயின்லேருந்து வெளியில் வர்றதுக்கு டைம் ஆகும் அப்போ நம்ம அந்த இடத்துல எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வண்டியில் போகிற யாரோ ரெண்டு பேர் நம்ம பேகை கூடுகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்லோவாக நடந்துட்டுருக்கோம் அப்படின்னா ஆல்வேஸாக அவங்களும் வண்டி ஸ்பீடை ஸ்லோ பண்ணி தான் நம்ம கிட்ட பேகை போடுகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் பேகை போடுங்க அடுத்த செகண்ட் நம்ம ரொம்ப உஷாராகி உடனே அவங்க வண்டியை எத்தி உதச்சி ரெண்டு பேரையும் கீழே தள்ளி விடுறதோ இல்லை இந்த பேக்கை கொடுங்குறவனோட கையையோ பேகையோ ட்ரெஸ்ஸையோ பிடிச்சி இழுத்து அவனை கீழே தள்ளி போடுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இது பண்ணுறச்ச நமக்கும் ரிஸ்க் இருந்தாலும் நம்ம பேனிக் ஆகாமல் பொறுமையாக ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி இது வரைக்கும் பார்த்து நம்ம எந்தெந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தாக்கியோ இல்லை கத்தி ஹெல்ப் கூட்டியோ ஊரை கூட்டி எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறத யோசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நான் இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் நான் இந்த வீடியோவில்
ஒரு முகம் தெரியாத ஒரு மனிதரோட ஃபைட் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பேன். நான் ஏன் இமேஜினரி ஃபிகர் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, பல நேரங்கள்ல அட்டாக்கர் நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட முகம் நமக்கு தெரியறதில்லை. அந்த மாதிரி நேரத்துல கூட எவ்வளவு ஸ்ட்ராங்கா எவ்வளவு தைரியமா ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். அதையும் தாண்டி இன்னைக்கு நம்ம பார்த்த சினாரியோ நம்ம தினத்தோறும் கேட்கிற பாக்குற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. ஏன் நம்மள நிறைய பேர் இதை கடந்து கூட வந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிலைமை ஹாஸ்பிட்டல் திருப்பி வரக்கூடாது அப்படிங்கறத எங்களோட ஆசை. இதை நம்ம எப்படிலாம் தவிர்க்கலாம் அப்படின்னா, பல நேரங்கள்ல நம்ம கவனக்குறைவாலையோ நம்ம வேற ஏதாச்சும் யோசிச்சு நடந்துட்டு இருக்கோம், ஹெட்ஃபோன்ஸ்லயோ பாட்டு கேட்டுட்டோ இல்ல பேசிட்டோம், வேற ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சுட்டோம், ஒரு மாதிரி வீக்கா நடந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சாதான் அந்த விஷயத்த அட்டாக் நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்தி நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ பல நேரங்கள்ல ரொம்ப கான்சியஸா ரொம்ப கேர்ஃபுல்லா சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு கவனமா நடந்து போறோம், ஸ்ட்ராங்கா தலை நிமிந்து அப்படின்னாலே இந்த விஷயத்த தவிர்க்கலாம். அதையோ தாண்டி நடந்துச்சு அப்படின்னா எந்தெந்த மாதிரிலாம் அவங்களை அட்டாக் பண்ணி எந்தெந்த ஸ்டே எந்த மாதிரியான ஐடியாஸ் பூஸ்ட் பண்ணி நம்ம பேனிக் ஆகாம எப்படி நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு வீடியோ பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். பயிற்சி பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நான் பண்ண மாதிரி ஒரு வீடியோ நீங்களும் செல்ஃபா ரெக்கார்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்க மெயிலுக்கு அனுப்பிவிங்க. உங்க வாய்ஸை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மேபி நாளைக்கு எத்தனையோ ஒரு பெண்களுக்கு ஒரு வழிகாட்டுதாவோ ஒரு இன்ஸ்பிரேஷனாவோ இருக்கலாம். இதுக்கு மேலேயும் நம்ம அமைதியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஐ எம் நாட் சம்மன் மெஸ் அப் வித். திருப்பி அடிக்கவும் தெரியும், திருப்பி அடிப்போம். இது போன்ற வாக்கியங்களையும் வீடியோவில் பதிவு பண்ணி அனுப்பி வைங்க. இதை பார்க்குற அனைத்து ஆண்களும் உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் தவறான இடத்துல பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க, திருப்பி அடிக்கவும் தெரியும், திருப்பி கண்டிப்பாக அடிப்போம். மாறுங்க, மாற்றத்தை ஏற்படுத்துங்க. நன்றி.